லோக்சபா தேர்தலுக்கு கட்சிகள் தயாராகிட்டு இருக்க நிலையில பாஜக கட்சி தமிழ்நாட்டில் யார போட்டியிட வைக்கலாம் அப்படின்ற திட்டத்துல இருக்காங்களாம். லோக்சபா 2024 தேர்தல் நடக்க இன்னும் நீண்ட காலம் இல்ல. சரியா சொல்லணும்னா அதிகபட்சமா 8-9 மாதங்கள் தான் இருக்குது. இந்த நிலையிலதான் நாடு முழுக்க லோக்சபா தேர்தலுக்காக பாஜக தீவிரமா தயாராகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுக ஆகியவை சேர்ந்து பிரம்மாண்டமா இந்தியா அப்படின்ற கூட்டணிய தேசிய அளவுல உருவாக்கி இருக்காங்க. இந்த கூட்டணிக்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 26 கட்சிகள் இந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்காங்க. கடந்த சில நாட்களா வரக்கூடிய கருத்து கணிப்பு செய்திகளும் கூட இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாகவே வந்துட்டு இருக்குது. இந்த நிலையிலதான் தமிழ்நாட்டில் 5-10 தொகுதிகளில் பாஜக இந்த முறை லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் பாஜக ஒன்னும் அவ்வளவு பிரபலமான கட்சி கிடையாது, பெருசா தலைவர்களும் இல்ல. தேசிய அளவில் பாஜக பிரபலமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் அத்தனை பிரபலம் கிடையாது. இந்த நிலையிலதான் தமிழ்நாட்டில் கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தயவுல பாஜக 4 இடங்களை வென்றது. வானதி ஸ்ரீனிவாசன், நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் தேர்தலில் வென்றாங்க. இந்த நிலையில்தான் இப்போ லோக்சபா தேர்தலையும் வானதி ஸ்ரீனிவாசன், நயினா நாகேந்திரன் ஆகிய ரெண்டு பேருமே களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யாம இவங்க களமிறங்க இருக்காங்க. ஒருவேளை இவங்க எம்பி ஆகிற பட்சத்துல எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்வாங்க. அதுக்கப்புறமா அந்த தொகுதிகளுக்கு சட்டசபை இடைத்தேர்தல் வரும். நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி எம்எல்ஏவா இருக்கிற நிலையில திருநெல்வேலி எம்பி தேர்தலில் இவர் போட்டியிட வாய்ப்பு இருக்குதான். அதே போல வானதி ஸ்ரீனிவாசன் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவா இருக்கிற நிலையில அவங்க கோவை லோக்சபா தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கான ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கிறதா பாஜக வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாடு பாஜகவில் பிரபலமான உறுப்பினர்கள் அதிகமா இல்ல. லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக சார்பு அண்ணாமலை, எல் முருகன், கருணாகராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் போட்டியிட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்க இன்னும் பிரபலமான முகங்களான நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் களமிறக்க பாஜக முடிவு செஞ்சிருக்காங்களாம். ஒருவேளை இவங்க எம்பி ஆகிற பட்சத்துல அமைச்சர் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. அதோட இவங்க எம்எல்ஏ பதவிகளுக்கு இடைத்தேர்தல் வரும் வாய்ப்பும் இருக்குது. பொதுவா பல மாநிலங்களில் எம்எல்ஏக்களை பாஜக இப்படி லோக்சபா தேர்தலில் களமிறக்குவது இயல்பா நடக்கிற விஷயம் தான். அதே போலதான் இந்த முறையும் பாஜக தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏக்களை களமிறக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இந்த மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கிறதால பாஜக இந்த நிலைப்பாட்டை எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இது போன்ற அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள அரசியல் கருடன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.